வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் பேர் வந்து மலர்விழி. நான் வந்து சென்னையில் வேளச்சேரியிலிருந்து வரேன். எனக்கு வந்து இயல்பாகவே ஆன்மீக தேடல் வந்து எனக்கு ரொம்ப நிறையா. உடல்னா என்ன, உயிர்னா என்ன, அப்படியே அக்காக்கா தெரிஞ்சுக்கணும். அது வந்து இப்போ எனக்கு ஒரு 10 இயர்ஸாக அது எனக்கு வந்து தோணியிருக்கு. ஆனால் எல்லாமே தெரிஞ்சிட்டேன், முழுமையாக தெரிஞ்சிட்டேன். ஆனால் என்னென்னா, உடல் மட்டும் கண்ட்ரோல் இல்லை, மனம் கண்ட்ரோல் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு எந்த செயல் நம்ம செய்ய முடியும். தவமெல்லாம் பண்ணுவேன், ஆனால் உடலை மட்டும் சரியாக பார்த்துக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு வியப்பாக இருக்கும், எல்லோரும் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு ஏறுன்னு சொல்லுவீங்க. நான் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு இழைச்சுவேன், ஆனால் யார் சொன்னாலும் வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. இது ரியலாக பசிக்காமையே நான் வந்து சாப்பிடுவேன். அது என்ன, அது பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதுக்கு என்ன ஒரு ரீசனும் கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு. இந்த உணவு சாப்பிட்டு 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 சாப்பிட்டா எனக்கு தைராய்டு ப்ராப்ளமே வந்துச்சு. தெரியுது எனக்கு, தெளிவாக இதனால தான் வந்ததுன்னு தெரியுது. ஆனால் என்னால் முழுமையாக என்னால் மாற்றிக்க முடியல. அப்போ வந்து நம்மளுக்குள்ள ஒரு ஆற்றல் இருந்து செயல்படுதுங்கிறது எல்லா அறிவும் தெரியும், ஆனால் ஃபாலோ பண்ணல. அதுக்கு வந்து நான் இறைவன்ட்ட நினச்சிட்டேன், இந்த உடல் நல்லா வச்சுருந்தா தான் இந்த உயிர் உடலுக்குள்ளே தங்கும், நம்ம என்ன நோக்கத்திற்காக வந்தோமோ அது போக முடியுங்கிற அந்த விழிப்புணர்வுலாம் இருந்துச்சு. அப்போ சங்கல்பம் வச்சுட்டேன், இந்த உடலையும் இந்த உறுப்பையும் மதிக்க ஆரம்பித்தேன். உள் உறுப்புக்களை ஒவ்வொன்றா ரசித்தேன். அப்போ வந்து அது நல்லா வச்சுருக்கணும் இல்லையா, அதுக்கு சங்கல்பம் பண்ணேன். எனக்கு அப்போதைக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தெண்டலையாவோடையது பார்த்துட்டு எனக்கு நீ வாட்ஸ்அப்பில் போய் யூடியூப்பில் போய் பாருன்னு சொன்னார். தொடர்ந்து எந்த ஸ்பீச்சாக இருந்தாலும் நான் ரொம்ப ஆர்வமாக கேட்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்பீச்சை தொடர்ந்து வந்து சாப்பிட்ற நேரம் தூங்குற நேரம் கூட கம்மியாயிடுச்சு அவரோட ஸ்பீச். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஈர்ப்பு இருந்தது. ஏன்னா எனக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடனால ஈர்ப்பு அதிகமாக இருந்துச்சு. அப்போது அதை கேட்டு கேட்டு அவர் வேற ஒரு மனுஷனாக தெரியல. எனக்கு அவர் பார்க்கும்போது ரொம்ப பழகினவரா, எப்படி சொல்கிறது, அந்த ஒரு ஃபீல். நான் வந்து என்னுடைய உயிர் மாதிரியே, நான் உடல் இந்த மலர் மட்டும்தான் வேற, முகம் வேற, ஆனால் இந்த உடலும் உயிர் உடல் வேற வேற, ஆனால் உயிர் ஒன்று தாங்கிறது நான் உணர்ந்தவ. ஸோ எனக்கு அந்த எல்லாத்தையும் பார்த்தா ஒரே உயிராக தான் அந்த ஃபீல் பண்ண, எல்லாமே இருக்குது, ஆனால் உடல் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு அவருடைய வீடியோ பார்த்து தான் நான் வந்து தெரிஞ்சிட்டு ஆகஸ்டில் வந்து கழிவு நீக்க பயிற்சிக்கு நானும் என் கணவரும் வந்தோம். ஸோ அதில் வந்ததில் உங்களுக்கு எவ்வளோ எனக்கு தெரியும், இந்த உணவு சாப்பிட்டா உடம்பு நல்லா வச்சுக்கணும் எல்லாமே தெரிஞ்சும் ஆனால் நான் ஃபாலோ பண்ணல. எதை பார்த்தாலும் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஆனால் இங்கே வந்து கழிவு நீக்க பயிற்சி எடுத்துகிட்டு எதையுமே ஃபாலோ பண்ணாமல் இருந்தேன்னா, இதில் 28 டேஸாக அவருடைய இதை வந்து ஒவ்வொரு டிஷ்ஷும் ரசித்து, அவர் சொல்லுவார் இல்லையா அமிர்தம், அது நல்லா வந்து உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடுங்கன்ட்டு. அது இவ்வளோ நாள் நான் சாப்பிட்ட சாப்பாடு, ஏன்னா பசி சாப்பிட்ருந்தா தானே தெரியும், அப்படியே அவர் சாப்பிட உண்மையாக உணர்ந்து அமிர்தம் மாதிரி. அது சொல்லுவாங்கள்ல, தேவர்களுக்கு அமிர்தம் கிடைச்சதுன்னு. உண்மையாங்க, இது சொல்கிறதுக்காக சொல்லணும்னு நினைக்காதீங்க. நான் அது ப்ராமிஸாக நான் வந்து உணர்ந்தேன், அந்த ஃபீல் வந்து நான் உணர்ந்தேன். இப்போது என் உடல் வந்து நான் நார்மலாக நம்பிக்கை எனக்கு அதிகம். ஏன்னா நான் உடலில் இவ்வளோ இது பண்ணாலும் எனக்குள்ளே என்ன தாட்ஸ்னால், நீ ஆரோக்கியமாக இருக்க அப்படிங்கிற தாட்ஸ் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. இது வரைக்கும் அந்த ஓட்டத்தில் தாங்க ஓடிட்டு இருக்கேன். இப்போ இவருடைய டயட் பார்த்துட்டு இந்த இதை ஃபாலோ பண்ணதில் எனக்கு உண்மையாக வந்து சாப்பாடு கண்ட்ரோல் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்ததில் பசங்களுக்கு வெரைட்டியாக இந்த டைமில் அப்படி மனம் வந்து எது நம்ம சமைச்சு கொடுக்குறோமோ, அந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அந்த தாட்ஸ் அதில் போகுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் என்னால் இவ்வளோ நாள் நான் பண்ணி என்னால் முழுமையாக அதை செய்யலைங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஆனால் இப்போது அப்படியே எப்படி சொல்கிறது, உங்களுக்கு யூடியூப்லாம் பார்த்துட்டு பசங்களுக்கு என்னம்மா இப்போ என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறான். நான் நாக்கில் டேஸ்ட் பண்ணாமையே இவ்வளோ நாள் உப்பு காரம் புளிப்பு இனிப்பு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற பார்த்து பார்த்து பண்ணேன்னா, இப்போ பார்க்காமையே அந்த பசங்களுக்கு வெரைட்டியாக அப்படியே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். இது எப்படி வந்ததுன்னு நான் உணர்ந்தேன்னா, இந்த டயட் மூலியமாக தான் நான் வந்து அந்த ஃபீல் வந்து நான் உணர்ந்தேன். இப்போ எனக்கு ஆன்மீகத்தில் போகக்கூடிய அந்த ஒரு நிலையும் எனக்கு வந்து இந்த டயட் வந்து உதவுது. அது இல்லாமல் உங்களுக்கு இது நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணோம்னா, உடல் தாங்க மெயின் காரணம் நிறையா பிரச்சனைகளுக்கு. வாழ்க்கையில் வீட்லையாக இருந்தாலும் சரி வெளியிலையாக இருந்தாலும் சரி, நிறையா மோஸ்ட்லி பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து இந்த உடல் கழிவுகள் தான். ஏன்னா இது நான் நல்லா உணர்ந்திருக்கேன்.
அந்த உடல் கழிவுகள் வந்து வெளியில் போனாவே உங்கள் உடலும் லேசாயிடும், மனமும் நல்லாயிருக்கும். அப்போ இந்த ஃபீல் நான் உணர்ந்தேன். அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம நான் பெற்ற இன்பம் பெருக வையகம். அப்போ நான் மட்டும் அனுபவிச்சா பத்தாது, நான் அப்படி தான் நினைப்பேன். ஸோ நான் ஒன்று ஃபாலோ பண்ணேன்னா இந்த ஆன்மீகத்தையும் சரி, நான் வந்து எல்லா உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஒவ்வொரு உயிர்களுக்கும் இந்த இதை ஃபாலோ பண்ணி எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும் இல்லையா. அப்போ நான் மற்றவங்க வந்து துன்பப்படத்தை பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பாக நான் ரொம்ப அவங்க துன்பத்தை என் துன்பமாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அப்போ அவங்க நான் எல்லாருமே நல்லா இருக்கணும் இல்லையா. அதனால் இந்த தெண்டலையோடைய டயட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உடலும் நல்லாயிருக்கும், அவங்களுடைய மனசும் நல்லாயிருக்கும். எல்லாரும் ஆரோக்கியமாக இருந்தனா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், குடும்பத்துலேயும் நல்லா இருப்போம். நீங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க, நம்ம சமுதாயத்திலிருந்து தான் எல்லாமே நம்ம பெற்றுட்டுருக்கோம். அப்போ நம்ம ஹாப்பி வந்து எங்கே எது வரைக்கும் போகுதுன்னு பார்த்தீங்களா, நான் ஒருத்தர் ஃபாலோ பண்ணி என் உடலையும் மனசையும் நல்லா வச்சுட்டேன்னா அது வெளியே எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஸோ அதனால் இது எல்லா மக்களுக்கும் இந்த டயட் வந்து போய் சேரணும். அது இல்லாமல் இங்கே இதில் ஒர்க் பண்ண ஆத்மாத்மா சொல்லு நினச்சி பாருங்கள், நம்ம வந்து நம்ம குடும்பம்னு மட்டும்தான் இருப்போம், ஆனால் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்காக. நான் அப்போ யோசிச்சு பார்த்தது உண்டு, நம்ம வந்து நம்மளை மட்டும்தானே திங்க் பண்ணுறோம், அதுக்கே நம்மளுக்கு இந்த வேலைக்கு சரியாக இருக்குது. இவங்க எப்படி மக்களுக்கு வந்து இது எடுத்துகிட்டு போகிறாங்க, அப்போ எந்த அளவுக்கு அவங்க மனசும் என்னன்னா இருக்கணும் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணது உண்டு. அவங்க மாதிரி நம்ம வாழணும் அப்படிங்கிறது நான் சங்கல்பமாகவும் எடுத்துட்டேன். அதை நோக்கி தான் என்னை இரையாற்றல் வந்து என்னை வழி நடத்திட்டு இருக்குதுன்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், இதை ஃபாலோ பண்ணணும். அதனால் இந்த குரூப்பில் இருக்கிற ஐயா தெண்டல் ஐயாவுக்கும் அந்த உணவை சுவை சுவையாக, அது இல்லாமல் உணவு இன்னொன்று பார்த்துருக்கீங்களா, நம்ம சமையலில் என்னென்ன போடலாம், தேவையானதும் சரி தேவையில்லாததும் சரி என்னென்ன போடலான்னு நிறையா யூடியூப்லலாம் பார்க்குறோம். ஆனால் உடம்புக்கு சத்தானதாக ஏதாவது சேர்த்துறோமா சமைக்காமல், அதுவும் இவ்வளோ வெரைட்டி கொடுக்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. இது வந்து அந்த நாள் டயட் வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மற்ற வேலைகளை விட எப்போ டயட் அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆன்லைன் ஆல்வேஸ் இருப்பேங்க. அப்போனா எந்த அளவுக்கு நான் ஈடுபாடாக இருந்திருப்பேன்னு பாருங்கள். எல்லா மக்களுக்கும் இது கிடைக்கணும். சென்னியப்பன் ஐயாவுக்கும் நம்ம பகவதி அம்மா அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எனக்கு எல்லாமே தெரியும், வினைப்பதிவுகள் தெரியும், கர்மா இருக்குன்னு தெரியும், எப்படி வந்து அது கிளியர் பண்ணணும்னு தெரியும், ஆனால் ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. ஆனால் எது எது எந்தெந்த நேரத்தில் நம்மளுக்கு உள்ளே போனால் தான் அது வெளியே வரும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணதுண்டு, ஐயோ நம்ம அவங்களுக்கு இது செஞ்சுருக்கமே, நம்ம கணவர் குழந்தைங்களுக்கு அன்பாக சமைச்சு கொடுக்கலையே, மற்றவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து செஞ்சதெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன். நம்ம அம்மா அப்பா நம்மளுடைய உடன் பிறந்தவர்கள் நம்ம சந்தித்தா எத்தனையோ பேர்த்துக்கு நம்ம துன்பம் கொடுத்துருப்போம், இதெல்லாம் பதிவுகளாக இருக்குங்கிறது எனக்கு தெரியும். இப்போது அந்த ஆன்மா கிளென்சிங் கொடுத்தாங்க பாருங்கள், உண்மையாக ரியலாக வந்து நான் உணர்ந்தேன். என்னை விட்டு அந்த அந்த நான் மற்றவங்களுக்கு துன்பம் கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகி நான் ரொம்ப உண்மையாக உடலாலும் மனசாலையும் ரொம்ப நான் ஃபீல் பண்ணுங்க. ஸோ இது அவங்களுக்கும் நன்றி. இந்த தெண்டலையா டயட்டு அவருடைய இது வந்து உலக மக்கள் எல்லாத்துக்கும் போய் எல்லாரும் ஆரோக்கியமாகவும் உடல் நலத்தோடும் நீண்ட ஆயுளோடையும் வாழணுங்கிறது என்னுடைய ஆசை. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா.